மதுரை குடலழகர் பெருமாள் கோவிலில் ஆனி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு மூப்பழ உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான குடலழகர் பெருமாள் கோவிலில் குடலழகர் எனும் திருநாமத்துடன் பூமகள் திருமகள் உடனுடைய அமர்ந்த கோலத்தில் அருள்புரிகிறார் குடலழகர். மேலும் மதுரை குடலழகர் கோவில் நவகிரக சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி என இரண்டும் ஒருங்கி பெற்ற உள்ள பெருமாள் கோவில் என்ற சிறப்பும் இக்கோவிலுக்கு உண்டு. அந்த வகையில் சிறப்பு பெற்ற இக்கோவிலில் வளர்ப்பிறை ஏகாதசியை முன்னிட்டு மூப்பழ உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் இழந்தருளிய பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமான கலந்து கொண்டு சுவாமிகள் தரிசனம் பெற்றுச் சென்றார்கள்.